முந்திரி கொட்டை. தோற்றம். முந்திரி மரம் மிக வேறுபட்ட கனிகளை தருவதாகும். இக்கனிகள் பூவிலிருந்து முதலில் உருவாகும். எல்லா வகை பழங்களிலும் கொட்டை அல்லது விதை பழத்தின் உட்பகுதியில் இருக்கும். ஆனால் முந்திரி பழத்தின் கொட்டை பழத்தின் வெளிப்பகுதியில் பழத்தோடு ஒட்டி இருக்கும். முந்திரி கொட்டையானது முன்பகுதியிலும் பழம் பின்பகுதியிலும் இருக்கும். அதன் பின்புறம் பார்க்க அழகாக திரண்டு நமக்கு கிடைக்கும் கனியானது பொய்கனி என்று அழைக்கப்படுகிறது. மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு வண்ணங்களில் காணப்படும் இந்த பொய்கனியின் சுவை மற்றும் கொட்டையின் அளவுக்கேற்ப மக்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கின்றது. இந்த கொட்டையில் உள்ள பருப்பின் சுவையால் கவரப்பட்ட கப்பல்காரர்கள் தாங்கள் வந்த கப்பலையே விற்று வாங்கி தின்றதாக ஒரு நாட்டுப்புற கதையும் உண்டு. இதை கப்பல் வித்தான் கொட்டை என்றும் கூறுவர். வணிகத்திற்காக வந்த பிற நாட்டினர் இதன் சுவையால் ஈர்க்கப்பட்டு கப்பலை விற்று இதை உண்டதாக கூறுவர். கோழி பழத்திற்கு வெளியே சிறுநீரக வடிவில் காணப்படும் உண்மை பழமானது கடினமான ஒரு வெளி உரையையும் உள்ளே ஒரு விதையையும் கொண்டிருக்கும். அந்த விதையே பொது வழக்கில் முந்திரி கொட்டை என அழைக்கப்படுகின்றது. இது அறிவியல் அறிஞர்களின் பார்வையில் உண்மையான கொட்டை இல்லாவிட்டாலும் கூட சமையல் சார் நிலையில் கொட்டை எனவே அறியப்படுகின்றது. இந்த முந்திரி கொட்டையை சூழ்ந்துள்ள கடினமான இரட்டை ஓட்டில் ஒவ்வாமையை உருவாக்கக்கூடிய தோளில் நமைச்சலை தரக்கூடிய சில பதார்த்தங்களை கொண்டுள்ளது. சரியான முறையில் வறுத்து பதப்படுத்தும் பொழுது இந்த பதார்த்தங்கள் சில அழிவடைந்துவிடும். ஆனாலும் பதப்படுத்தலின் பொழுது மூடிய அறைக்குள் அதன் புகை வெளியேறுமாயின் நுரையீரலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே கவனத்துடன் செயல்பட வேண்டும். மேலும் பாதுகாப்பு முறைகளையும் அவசியம் கையாள வேண்டும்.